அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் நிலையில் நள்ளிரவு வரை ஆதரவாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியுள்ளார். கடந்த 14ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஒற்றை தலைமை விவகாரம் பேசுபொருளாக மாறியது. இந்நிலையில் OPS ஒற்றை தலைமை விவகாரத்தில் துளியும் விருப்பம் இல்லை என பேட்டியளித்தார். அது அதிமுக உட்கட்சி விவகாரத்தை பூதாகரமாக்கியது. அதனைத் தொடர்ந்து அதிமுக கட்சி அலுவலகத்தில் தீர்மான குழு ஆலோசனையில் ஈடுபட்ட போது அங்குள்ள இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் பொதுக்குழுவில் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்களை முடிவு செய்த குழு தலைவரான ப. வளர்மதி அதனை பன்னீர்செல்வமிடம் கொடுத்து கையெழுத்து பெற்றார். ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு எல்லாருக்குமே பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து உங்களோட கருத்து என்ன? ஒற்றை தலைமைங்கிற ஒரு கருத்து என்ன? நான் கருத்து சொல்ல முடியாதுங்க. தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, கட்சி என்ன நினைக்குது, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டன் வந்து இந்த கட்சி அம்மா சொன்னாங்க பாருங்க, 100 வருஷத்துக்கு இந்த கட்சி இருக்கணும் அந்த எண்ணத்தை கட்சி தொண்டன் எப்படி பிரதிபலிக்கிறானோ அதுதான் எல்லாருமே. இரட்டை தலைமை உடையும் பட்சத்தில் இரட்டை இலை முடக்கப்படும் என அதிரடியாக OPS அறிக்கை வெளியிட்டார். OPS உடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு ஒற்றை தலைமை குறித்து அதிமுக தலைமை குழு முடிவு செய்யும் என தற்காலிக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தெரிவித்தார். தொடர்ந்து EPS உடனும் அவர் ஆலோசனை நடத்தினார். தலைமை கழகம் முடிவு செய்யும். பொதுக்குழுவுடைய முடிவுப்படி தலைமை முடிவு. பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடர்பாகவும் ஒற்றை தலைமை விவகாரம் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாகவும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை அவர்களது இல்லத்தில் மாறி மாறி முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இப்ப திடீர்னு என்ன பிரச்சனை? 2.5 மாசத்திலேயே முறையா தேர்தல் நடைபெற்று முடிஞ்சு அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இன்னார் தான், கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் இன்னார்தான்னு அறிவிச்சாச்சு. தேர்தல் முடிஞ்சு ஒரு முறைக்கு பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க. பொதுக்குழு இன்னும் 4 நாள் 5 நாளில் கூட இருக்குது. 23ஆம் தேதி இந்த நிலைமையில் இப்போ திடீர்னு இல்லை ஒற்றை தலைமை தான் வேணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி இருந்து யார் இயக்குறாங்க? OPS அவர்களையும் அண்ணன் RV அவர்களையும் புறக்கணித்து இந்த ஒற்றை தலைமையை பற்றி கூடி பேசி முடிவெடுக்காமல் கூட்டத்தில் திடீரென்று அவர்களை த்ரெட்டனிங் மிரட்டும் வகையில் இப்படி ஒரு நாடகத்தை நடத்துகின்ற அந்த கும்பல் மீண்டும் அன்று திருமதி சசிகலா அவர்களுக்கும் திரு TTV தினகரன் அவர்களுக்கும் இன்று அண்ணன் OPS RV அவர்களுக்கும் வந்த நிலை மீண்டும் எங்களது இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் இந்த நிலை அந்த இருவரால் வரும் என்பதை நான் சந்தேகத்துடன் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் வராங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கிளைக்கழக செயலாளர்கள் தொண்டர்களால் தேர்வாணம் செய்யப்பட்டாங்க. அந்த கிளைக்கழக செயலாளர்களால் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்க. அவங்களால மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டாங்க. ஆகவே அந்த முடிவுன்றது வந்து தொண்டர்களோட முடிவு தானே, அதுதான் நடக்கும். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பின்னர் பேட்டியளிக்க மறுத்துவிட்டு அவர் வெளியேறியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி ஜெயராமன், நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், CV சண்முகம், தங்கமணி, விஜயபாஸ்கர், காமராஜ், RB உதயகுமார் ஆகியோர் EPS-ஐ சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு நள்ளிரவு 12 மணி அளவில் புறப்பட்டுச் சென்றனர். ஒற்றை தலைமை பிரச்சனையில் 6வது நாளாக அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தால் தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பு காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.